Hi friends, great day to all. Welcome back to Rainbowtalk channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ எதை பத்தினா, பிரெக்னன்சிக்கு ட்ரை பண்ணும்போது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது ஹாஸ்பிட்டலில் ப்ரிஸ்கிரைப் பண்ணுறது என்னென்னா ஃபோலிக் ஆசிட் சப்ளிமெண்ட்ஸ் தான். இந்த ஃபோலிக் ஆசிட் சப்ளிமெண்ட்ஸ் எதற்காக கொடுக்குறாங்க, ஃபோலிக் ஆசிட் நிறைந்த உணவுகள் என்னென்ன, இதை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ப்ளீஸ் வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க, த்ரோட் எண்ட் வரைக்கும் நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ரெயின்போடாக் சேனல் வீடியோஸ் பார்க்குற ஃப்ரெண்ட்ஸாக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க நிரம்பி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்படி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணால் மட்டும்தான் நான் பண்ணுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடனே உங்களை வந்து சேரும். ஃபோலிக் ஆசிட் சப்ளிமெண்ட்ஸ் எதற்காக மேக்ஸிமம் கொடுக்குறாங்கன்னா, உருவாகின்ற கருவிற்கு எந்த பாதிப்பும் இல்லாமல் இருப்பதற்காக, அதாவது பர்த் டிஃபெக்ட் இல்லாமல் இருப்பதற்காகவும், மற்றும் கருமுட்டை கர்ப்பப்பையில் தங்குவதற்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஒரு சில பெண்களுக்கெல்லாம் ஃபாலோபியன் டியூபில், அதாவது எக்டோபிக் ப்ரெக்னன்சி சொல்லுவாங்க, கருமுட்டை குழாயில் கருப்பதிதல் நடைபெறும். ஸோ அந்த மாதிரி நடக்காமல் இருப்பதற்கும் இந்த ஃபோலிக் ஆசிட் சப்ளிமெண்ட் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரி, நம்ம மாத்திரையே சாப்பிட்டாதான் உண்டா, இதற்கு வேறு வழி இல்லையா, இயற்கை வழியில் நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னா, இந்த ஃபோலிக் ஆசிட் நிரம்பிய உணவு வகைகளை நம்ம ரெகுலர் ஃபுட்டில் சேர்த்து கொண்டாலே போதும், நம்மளுடைய இயர்லியர் ப்ரெக்னென்சி சான்சஸும் அதிகமாகும். அதோடு மட்டும் இல்லாமல் நம்ம கர்ப்பப்பையும் பலப்படும். பொதுவாக பெண்களுக்கு கர்ப்பப்பை பலமாக இருந்தாலே போதும், கரு வேகமாக உருவாகிவிடும், மற்றும் உருவாகின்ற கரு ரொம்ப ஸ்ட்ராங்காகவே நிற்கும். இனி ஃபோலிக் ஆசிட் நிறைந்த உணவுகளை பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது கோதுமை. கோதுமையில் ஃபோலிக் ஆசிட் இருக்கிறது. நீங்கள் கேட்கலாம், கோதுமை வந்து உடம்புக்கு ஹீட் தானே, அதை எப்படி நாங்கள் எடுத்துக்கொள்வது அப்படிங்கிறது. கோதுமை எடுத்துக்கொள்ளலாம், ஆனால் எப்படின்னா வாரத்திற்கு 3 நாட்கள் ஏதேனும் ஒரு வேளை மட்டும் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். கோதுமை ப்ரெட்டாக சாப்பிடலாம், அல்லது சப்பாத்தியாக சாப்பிடலாம். பூரி ஆயில் கண்டென்ட்டை மட்டும் நீங்கள் அவாய்ட் பண்ணிடணும். மேக்ஸிமம் கோதுமை ப்ரெட்டாக வந்து எடுத்துக்கொள்வது இன்னும் உங்களுக்கு நல்லது. அடுத்தது வெண்டைக்காய். இந்த வெண்டைக்காயில் உங்களுக்கு என்ன ஒரு பெனிஃபிட் இருக்கும்னா, எக்டோபிக் ப்ரெக்னென்சி ஆகாமல் இருப்பதற்கு, அதாவது கருமுட்டை குழாயில் கரு தங்காமல் இருப்பதற்கு இந்த வெண்டைக்காய் ரொம்பவே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இன்னும் உங்களுக்கு வெண்டைக்காய் எப்பப்போல்லாம் கிடைக்குதோ நீங்கள் அப்பப்போ வெண்டைக்காய் வந்து அடிக்கடி எடுத்துக்கொள்ளுங்கள். உங்களுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமுமே வராது. நீங்கள் ப்ரெக்னன்சிக்கு ட்ரை பண்ணும்போதும் சரி, நீங்கள் கன்சீவாக இருக்கும்போதும் சரி, வெண்டைக்காய் உங்களுக்கு அவ்வளோ ஒரு ஹெல்ப் பண்ணும். மஞ்சள் பூசணிக்காய் அல்லது பரங்கிக்காய், பம்கின் சீட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, இதோட விதைகளில் தான் உங்களுக்கு உயிர் இருக்குது. அதாவது கருமுட்டை வெடித்தல் நிகழ்வதற்கு இந்த பம்கின் சீட்ஸ் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது சம்மந்தப்பட்ட இந்த காய்கறிகள், அதாவது இந்த மஞ்சள் பூசணிக்காயை வந்து நீங்கள் அடிக்கடி எடுத்துக்கொள்ளணும். இதை நீங்கள் எப்படி எடுத்துக்கொள்ளலாம்னா, இந்த மஞ்சள் பூசணிக்காயை ஒன்று பொரியல் பண்ணி சாப்பிடலாம், இல்லாட்டினா இதை நீங்கள் சாம்பாரில் போட்டு சாம்பாராக வைக்கவும் நீங்கள் சாப்பிடலாம். அடுத்தது என்னென்னா பருப்பு ஐட்டம். பருப்பு ஐட்டத்தை நீங்கள் அடிக்கடி எடுத்துக்கொள்ள வேண்டும். அதனால தான் நீங்கள் சாம்பாரை நீங்கள் அடிக்கடி வச்சு உங்கள் உணவில் எடுத்துக்கொள்ளுங்கள். மிக முக்கியமானவை என்னென்னா, கீரை வகைகளை கண்டிப்பான முறையில் உணவில் நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும். எந்த கீரையாக இருந்தாலும் சரி, அதை எடுத்துக்கொள்ள வேண்டும். ஸ்கிப் பண்ணாத கூடாத ஒரு கீரை என்ன அப்படின்னா, முருங்கைக்கீரை, முருங்கைப்பூ மற்றும் புளிச்சக்கீரை. இது ரெண்டுமே வந்து ரொம்ப மிஸ் பண்ணக்கூடாது. அதிலும் இந்த புளிச்சக்கீரையில் அதிக அளவு அயன்சத்து நிரம்பி இருக்கிறது. இயர்லியர் ப்ரெக்னென்சி சான்சஸை அதிகப்படுத்துவதற்கும் இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி தான் முளைக்கட்டின பயறு வகைகள், தட்டைப்பயிறு, கொண்டக்கடலை சிவப்பு மற்றும் வெள்ளை, பாசிப்பயிறு, இவை அனைத்துமே உங்கள் கருமுட்டை வளர்ச்சிக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இவை எல்லாவற்றிலுமே ஃபோலிக் ஆசிட் நிரம்பி இருக்கிறது. காலிஃப்ளவர், சோளக்கருது. சோளக்கருதுலையே ஸ்வீட் கார்ன் இருக்கும், நார்மல் கார்ன் இருக்கும். ஸ்வீட் கார்ன் சாப்பிட்றது ரொம்ப நல்லது நார்மல் கார்னை காட்டிலும். இவை இரண்டுகளுமே ஃபோலிக் ஆசிட் நிரம்பி இருக்கிறது. அடுத்தது நட்ஸ் வகைகளில் பாதாம் பருப்பு, வால்நட், பிஸ்தா பருப்பு. இந்த 3 பருப்பு வகைகளுமே வந்து ஸ்கிப்பை நாம் எடுத்துக்கொள்ளுங்கள். ஒரு நாளைக்கு பாதாம் பருப்பு எடுத்திங்கன்னா அதுக்கு அடுத்த நாள் பிஸ்தா, அதுக்கு அடுத்த நாள் முந்திரி பருப்பு. அளவு வந்து 4 இல்லாட்டினா 5 எடுத்துக்கொள்ளுங்கள். ஒன் டே விட்டு எடுத்துக்கொள்வது ரொம்பவே சிறந்தது. இப்போ நம்ம பார்த்த இந்த உணவு வகைகளை நீங்கள் கண்டினியூஸாக உங்கள் ஃபுட்ஸில் வந்து சேர்த்துக்கொள்ளுங்கள். ஒரு மினிமம் 3 மந்த்ஸாவது இந்த ஃபுட் ஐட்டை நீங்கள் ஃபாலோ பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா, இன்கேஸ் நீங்கள் ஓவர் வெயிட்டாக இருந்தீங்கன்னா, நம்ம பார்க்குற இந்த ஃபுட் ஐட்டம்ஸ் எல்லாமே ஃபைபர் நிறைந்தது. ஸோ உங்கள் வெயிட் வந்து கண்ட்ரோல் ஆகும். அது மட்டும் இல்லாமல்
கரு விரைவிலேயே தங்குவதற்கு ரொம்ப உதவிகரமாக இருக்கும். ஒரு சிலர்லாம் சொல்லுவீங்க, எங்களுக்கு எந்த ப்ராப்ளமுமே இல்லை, நாங்கள் ஹாஸ்பிட்டலில் போய் செக் பண்ணி பார்த்தாச்சு, எனக்கும் சரி ஹபிக்கும் சரி நார்மலாக தான் இருக்குது, அப்புறம் ஏன் இன்னும் எங்களுக்கு கரு உருவாக முடியலை அப்படின்னு நினைக்கிறவங்களாம் இப்போ நம்ம பார்த்த இந்த ஃபுட் டயட்டை தாராளமாக ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு இயர்லியர் ப்ரெக்னென்சி சான்சஸ் அதிகமாகுவதற்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு போதுமான தகவல்களை தந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். இதில் ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் தாராளமாக கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் தெரிவிக்கலாம். மேலும் உங்களுக்கு எது போன்ற வீடியோக்கள் வேண்டும் என்பதையும் கூட நீங்கள் தெரிவிக்கலாம். அதற்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் ரெயின்போடாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இருக்க நியபை பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். பர்சனல் டவுட்ஸாக இருந்துச்சுன்னா எனக்கு மெயில் பண்ணுங்கள், மெயில் ஐடி கீழே கொடுத்துருக்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.